மருத்துவத் துறையினர், முன்களப் பணியாளர்கள், 60 வயதுக்கும் மேற்பட்டோருக்கு முன்னெச்சரிக்கை தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டம் நாடு முழுவதும் இன்று தொடக்கம். சென்னை புறநகர் மின்சார ரயில்களில் பயணிக்க இன்று முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமல். 2 தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு மட்டுமே அனுமதி. மேட்டூரில் காவிரியின் குறுக்கே 100 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கருங்கல் பாலம் தடையை மீறி இரவு நேரத்தில் கனரக வாகனங்கள் செல்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. வரும் 14, 15, 16 தேதிகளில் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும். முகூர்த்த கால் நடப்பட்டு முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரம். ஸ்ரீவில்லிபுத்தூர் மம்சாபுரம் பகுதியில் கரும்பு விளைச்சல் அமோகம். பொங்கல் பண்டிகைக்கு உருட்டு வெள்ளம் தயாரிக்கும் பணிகள் தீவிரம். நாகர்கோவில் நாகராஜா கோவிலில் தாய் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். கொரோனா தடுப்பு நடவடிக்கை காரணமாக குறைந்த அளவு பக்தர்களே பங்கேற்பு. பழனியில் நாளை மறுநாள் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். பாத யாத்திரையாக வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. இரண்டு தவணை தடுப்பூசி செலுத்தியவர்களுக்கு மட்டுமே திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அனுமதி. மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் காலை 5 முதல் 7 மணி வரை மட்டுமே பக்தர்களுக்கு அனுமதி. கடற்கரைக்கு செல்லவும் அனுமதி மறுப்பு. கடலூர் காராமணி குப்பத்தில் செயல்படும் 150 ஆண்டுகள் பழமையான கருவாட்டுச் சந்தை. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 75 லட்சம் ரூபாய்க்கு கருவாடு விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதன் எதிரொலி. கோவை, திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பணிபுரியும் வெளி மாநிலத்தவர்கள் ரயில் மூலம் சொந்த ஊர்களுக்கு பயணம்.